ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிரான் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். அரை கிலோ பிரானை சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். பிரான் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை வதக்கிடலாம். இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ பிரானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பிரானும் சுருண்டு ஓரளவு வேகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கணும். பிரான் வதங்க வதங்க அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது எண்ணெயிலேயே வதங்கினாதான் சீக்கிரம் வேகும். இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேக வச்சுக்கலாம். பிரான் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இதை நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி பிரான்ல இருந்து தண்ணியும் வந்துடுச்சு. பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மாதிரி மசாலா பச்சையாக அரைச்சி பண்ணிங்கன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் அரைச்ச மசாலா சேர்த்துருக்கோம். அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 5 மினிட்ஸ் கொதித்ததும் நீங்கள் அதை சூப்பாக கூட எடுத்து குடிச்சிக்கலாம். சூப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பிரான் எல்லாம் நல்லா வெந்து இதை வத்துற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பிரான் எல்லாம் நல்லா வெந்து குழம்பும் வத்திருச்சு. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். இல்லை நீங்கள் சாதத்துக்கு சைடிஷாக எடுத்துக்கிறதா இருந்தால் இதை கொஞ்சம் வற்ற வச்சு இறக்கிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான பிரான் மசாலா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.